அல்யவும் அக்குமல் துலக்கும் தீனக்கும், இன்றைய தினத்தில் நாம் உங்களுக்கு தீனை பரிபூர்ணமாக்கிவிட்டு அல்லாஹ் சொல்லிட்டான். என்னைக்கு ரசூலுல்லாஹோட வஃபாத்துக்கு முன்னாடியே பரிபூர்ணம் ஆயாச்சு. இப்ப இன்னைக்கு இருந்துட்டு சொல்றான், எப்போ 1400 வருஷம் கழிஞ்சிட்டு சொல்றான் இஸ்லாம் பரிபூர்ணம் அடையல. அப்ப என்னைக்கு இஸ்லாம் பரிபூர்ணமாகும்? கியாமத்தில பரிபூர்ணமாகும், இல்ல சொர்க்கத்தில பரிபூர்ணமாக, இல்ல நரகத்தில பரிபூர்ணமாக வரக்கு இஸ்லாம்? அது நாங்க 18 வருஷமாக ஆய்வு செய்யதும் இப்பதான் எங்களுக்கு அது விஷயம் தெரிஞ்சிச்சு. அப்ப உங்களோட ஆய்வு முடிஞ்சா இல்லையா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? இனி உங்களுடைய மொத்த ஆய்வு முடிந்ததற்கு பிறகு நீங்க கூட்டம் போடுங்க, விவாதம் நடத்தி. ஏன் விவாதத்துக்கு ஆய்வு முடியாமையா வந்தீங்க? 30 வருஷ காலமாக நாங்கள் இஸ்லாமிய பரப்பினோம் சொல்றீங்களா இல்லையா? அடிப்படை விஷயமான ஜக்காத்தை கூட உங்களால விளங்க முடியவில்லையே. அப்ப நீங்கள் முஸ்லீம் சமுதாயத்திற்கு பதில் சொல்லுங்கள், உங்களுடைய ஆய்வு இஸ்லாமிய ஆய்வு முடிந்ததா இல்லையா? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இது திருக்கலிமா, இது எல்லா முஸ்லீம்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. உங்களுடைய ஆய்வின்படி லா இலாஹா இல்லல்லாஹ் மட்டுமா முஹம்மது ரசூலுல்லாஹ் உண்டா? பதில் சொல்லுங்க. திடீர்னு ஒண்ணு சொல்லுவோம் ஆய்வு முடியலன்னு சொல்லுவான், திடீர்னு இருந்து சொல்லுவோம் ஆய்வு முடியலன்னு சொல்லுவான். இப்ப எப்ப ஆய்வு முடியும்? ஆய்வு முடிந்ததற்கு பிறகு மக்கள்கிட்ட பேச வாருங்களேன். தொழுகை 5 வக்தத்து ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். உங்களுடைய ஆய்வு முடிஞ்சதா இல்லையா? தொழுகை 5 வக்தா, 2 வக்தா, 3 வக்தா? இனி இன்னைக்கு 5 வக்தம் சொல்லிட்டு ஒரு 10 வருஷம் கழிஞ்சு சொல்லுவாங்க, இல்ல நாங்க இது ஒரு ஆய்வு செய்யாம இருந்தோம், இப்ப தான் ஒரு 20 பேர் சேர்ந்து ஆய்வு செஞ்சோம், அதனால நீங்க தொழுகை 5, 3 வக்தம் தான் சொல்ல போறீங்களா? சொல்லுவீங்களா? ஹஜ் கடமையா இல்லையா? நாளைக்கு சொல்லுவான். அது சஃபா மர்வாவுக்கு மத்தியில ஹாஜரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட மகனுக்கு தண்ணி தேடிதான் அவங்க எங்கேயும் ஓடினாங்க, இப்ப நம்ம ஓட வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லுவீங்களா நீங்க? உங்களுடைய சுய புத்தியை கொண்டு சிந்தித்து இஸ்லாமை கண்டுபிடிப்பதா?